ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 18 மகி கிச்சன். வாங்க, நாம் இன்றைக்கி மகி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புதுமையான ஒரு வித்தியாசமான ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். பட் அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி என்ன ரெசிபிஸ் நான் பார்க்க போகிறோன்னா, குதிரைவாளி அரிசி, அதை தான் எடுத்திருக்கேன். சிறுதானிய வகையை சேர்ந்தது, இதை பாருங்கள். இது குதிரைவாளி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரமாக ஊறிட்டுருக்கு, நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவை, அது வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நைலான் ஜவ்வரிசி, சிறு ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா, அது வந்து எடுத்திருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ மூணுமே நம்ம வந்து இப்போது ஒரு பாத்திரம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு சக்கரை சேர்க்க போகிறது கிடையாது. அந்த பாயாசத்துக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், அது ஒரு கப் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 50 கிராம் மேலேயே இருக்கும். நம்ம சிறுதானியம் எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதுக்கு கொஞ்சம் டபுள் மடங்காக எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம், கொஞ்சம் ரவையும் சேர்த்துருக்கோம், அதுக்கெல்லாம் நம்ம வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாகும் இல்லையா, அதுக்காக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சூரா, ட்ரை அஞ்சூரா தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி இந்த பாயாசத்தில் அஞ்சூராவும் கூட சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம், பாதாம் வந்துட்டு காலையிலேயே ஊற வச்சுட்டேன், இதுவும் எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறிட்டுருக்கு, மேல் தோலும் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன், பிரித்தாச்சு. இப்போ நாம் அஞ்சூராவும் பாதாமும் வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபேஸ்ட்டு பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாங்க. இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. பாயசத்துக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஏலக்காய் போட்டால் தான் குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்துட்டு ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் ஜவ்வரிசி, அப்புறம் தானிய வகை குதிரைவாளி அரிசி எடுத்துருக்கேன், அப்புறம் ரவை, இது மூணுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பாத்திரம் எடுத்துருக்கேன். நான் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளருக்கு மேலேயே எடுத்திருக்கேன், அதை எடுத்துக்கலாம். தண்ணி வந்து உங்களோட அளவு தான், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஊற வச்சுருக்கிற குதிரைவாளி சிறுதானியத்தை அதில் சேர்த்துக்கலாம். அதே போல் ரவையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஜவ்வரிசி, இது மூணுமே நம்ம சேர்த்துட்டோம். கொஞ்சம் நல்லாவே இது கலந்து விட்டுக்கலாம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், சிம்லேயே இருக்கட்டும், ஏன்னா ஸ்லோவாக நல்லா வேகட்டும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன், ஏன்னா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ நமக்கு ஒரு பக்கம் வேகட்டும். வாங்க, நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பின்பக்கம் தான் போக போகிறோம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் சில விதைகள்லாம் வந்து நான் முளைக்க விட்டுருக்கேன். அந்த விதைகளை நான் உங்களுக்கு என்னென்ன விதைகள் முளைக்க விட்டுருக்கேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த செடி பார்த்திங்கன்னா வந்து குரோட்டன்ஸ் வகையை சேர்ந்தது தாங்க. இதை வந்துட்டு உடச்சி வச்சாலே வந்து வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு சின்ன சின்ன கிளையாக தான் உடச்சி அங்கங்கே வச்சுருந்தேன். ஆனால் ரொம்ப அழகாகவே அது வளர ஆரம்பிச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் குரோட்டன்ஸ் பாருங்கள், அது நிறைய வச்சுருப்பேன். என் மனசுக்கு எப்போல்லாம் நான் பின்னாடி வரணும் அந்த சைட்லாம் உடச்சி வச்சா உடனே அது வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக வருது. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் அந்த குரோட்டன்ஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே உடச்சி வச்சுருக்கேன். பட் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் பின்னாடி வந்துட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் பாருங்கள், வெண்டைக்காய் வந்து முளைக்க விட்டுருக்கேன், ஒரு 10 விதை போட்டிருக்கேன், அங்கங்கே முளைச்சி வந்திருக்கு. இது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் அரைக்கீரை போட்டிருக்கேன், அதுவும் முளைச்சி வந்துட்டுருக்கு. அந்த சைடு அப்படியே அந்த செவத்து ஓரம் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் போட்டிருக்கேன், அதுவும் வந்துட்டுருக்கு. அப்புறம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நாற்றி விட்டுருக்கேன், அது இப்போ தான் லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸ், அதை நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸ் தான், இப்போ தான் போட்டிருக்கேன். ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிருக்கு போட்டு, இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு. ஒரு 4-5 விதை தான் போட்டிருக்கேன், டபுள் பீன்ஸ் வருமானு டவுட்லேயே போட்டேன், ஆனால் நல்லா தான் முளைச்சி வந்திருக்கு. சரி, பார்க்கலாம். உங்களுக்கு இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் உங்களால் வீடியோ எடுத்து காட்டியிருக்கேங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு நான் வந்துடும் வெளியே. இந்த வீடியோ பாருங்கள், இது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பாத்தி மாதிரி கட்டி அந்த பக்கம் வந்து அரைக்கீரை இப்போ முளைச்சிருக்கு, இந்த பக்கம் வெண்டைக்காய் வந்திருக்கு, இந்த பக்கம் வந்து டபுள் பீன்ஸ் போட்டிருக்கேன். அதே இந்த சைடு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்திருக்கு, இப்போ தான் தக்காளி போட்டிருக்கேன் நாற்று. அப்படியே பாருங்கள், அது தெரியுதுங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய், அது பக்கத்துலேயும் பீர்க்கங்காய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போகலாங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். அதை போய் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தானியம் சிறுதானியம் வந்து நல்லாவே நல்லா குழைய வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம
பாதாமும் அஞ்சுரா வந்து நல்லா போட்டு பேஸ்ட்டு பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் சமையல் காட்டுறதை விட்டுட்டு பின்னாடி செடியெல்லாம் காட்டலன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். பட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். என் வீட்டில் விதைகள்லாம் போட்டிருக்கேன், அது முளைச்சி வந்து அவங்களுக்கு காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சு விட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த அஞ்சுராவை இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். மிக்சி, சின்ன மிக்சி ஜாரில் எடுத்துருக்கேன். அது கூட உரித்த பாதாம் அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியும் அதிலே சேர்த்துக்கலாம், தண்ணி வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ அரைச்சி வச்சுக்கிற பாதாம் சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம லைட்டாக இதை அலசி எடுத்துக்கலாம். அப்படி நாட்டு சக்கரை ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேணும்னா இனிப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம், எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பொடி பண்ண ஏலக்காய். இப்போ எல்லாம் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 200 எம்எல் பால் சேர்த்துக்கலாம். நல்லா இப்பயே வாசனை கமகமான்னு இருக்குது. ஏன்னா பாதாம் வந்து அரைச்சி ஊற்றிருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த அஞ்சூரா அதுவும் நல்லா ட்ரை ஊற வச்சு அரைச்சி ஊற்றிருக்கோம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாயாசம். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் அதில். இப்போ பாருங்கள் ஒரு கொதி மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சையும் பச்சை திராட்சையும் வச்சுருக்கேன். அதை அப்படியே லைட்டாக மேலே போட்டுக்கோங்க. இந்த ஹீட்லேயே அதை வந்துட்டு வெந்துடுங்க. இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குதிரைவாளி சிறுதானியம் பாயாசம் சூப்பராக ரெடியாகிருக்கு. நல்லா சுட சுட பரிமாறலாம். இப்போ நான் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன் பாருங்கள். இது ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறம் இப்போ நம்ம அதில் பால் சேர்த்துக்கணும். இப்போ சுட சுட பால் சேர்த்தோம்னா வந்து பால் திரிஞ்சு போக வாய்ப்பு உண்டு. அதுக்காக நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 200 எம்எல் பால் எடுத்திருக்கேன். நல்லா ஆற வச்ச பால்லாங்க காத்திட்டு இதில் சேர்த்துக்கலாம். அது என்னமோ தெரிலங்க. நான் என்னை பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஜாலியான டைப் தான், ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிற டைப் தான். அவ்வளோ இதுவும் அதாவது வீடியோ பேசுகிறப்ப நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக உங்ககிட்ட வந்து நான் பேசணும்னு ஆசைப்படுவேன். அது ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே வந்து இது மாதிரி அடக்கம் வந்துடுது, சைலண்ட்டாகிடும், அமைதியாகிடும். என்னன்னே தெரியல எனக்கு. அது நானும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் முடியல. ரொம்ப அடக்கமாக பேசுகிற மாதிரி எனக்கே தெரியுது. கொஞ்சம் ஃப்ரீயாக பேசணும்னு எதிர்பார்க்குறேன். பார்க்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் பால் பாருங்கள் நான் ஊற்றிட்டேன், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை நான் வேறு ஒரு பவுலில் மாற்றியாச்சு பாருங்கள். நல்லா சுட சுட இருக்குது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து காலையில் ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்குது. நம்ம சிறுதானியம் இருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல எனக்கு. பட் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் கமெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸை நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுக்கு திருப்பி நான் உங்களுக்கு ரிப்ளை அனுப்பணும், அதுவும் ரொம்ப ஆசைப்பட்றேன். நீ நிறைய கமெண்ட்ஸ் அனுப்புங்க. எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, நாளைக்கு இதே போல் நாளைக்கு ஒரு புதுசாக ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். பாய். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் நெய் சேர்க்கலை, எண்ணெய் சேர்க்கலை, இந்த ஐட்டம் எதுவுமே சேர்க்கலைங்க. அதுதான் மெயின் பாயிண்ட் இதில். ஏன்னா நெய் சேர்த்துட்டா வந்து சிறுதானிய பாயசத்தில் அது ஒரு நல்லா இருக்காது. இந்த மாதிரி குடித்தா வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெங்க்த்து கூட, அதெல்லாம் சேர்த்துக்காமல் சாப்பிட்ணும், அப்போ தான் ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். பட் உங்களுக்கு தேவையில்லை நாங்கள் நெய் சேர்த்துப்போம்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம், அப்புறம் பைத்தம்பருப்பு அதையும் வேக வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் அதெல்லாம் நான் சேர்த்துக்கல. இது வந்து எனர்ஜி ஒரு பாயாசம் அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இது காலையில் வந்து வெறும் வயிற்றோடு எரிஞ்சு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ ஒரு நல்லது. அது மட்டும் இல்லைங்க, வாக்கிங் போயிட்டு வந்து சாப்பிட்டாலும் அதுவும் ரொம்ப நல்லது தான். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். பட் நான் சொல்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.